வணக்கம் மக்களே, சும்மா இருந்த சிங்கத்தை சொரிஞ்சு விட்டுட்டீங்க பாண்டிங் அப்படின்னு பிரெட்லி பேசிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு இந்த வீடியோல பாக்கலாம். இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை ஹோம் கிரவுண்ட்ல இழந்திருந்தாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா அணி பாகிஸ்தானுக்கு எதிரான ஓடிஐ தொடரை அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல இழந்தாங்க. இப்போ இந்த ரெண்டு அணிகளும் பார்டர் கவாஸ்கர் தொடர்ல சந்திக்க போறாங்க. வர நவம்பர் 22 ஆஸ்திரேலிய நாட்டில் பெர்த் கிரவுண்ட்ல 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஆரம்பமாக போகுது. இதுல ஆஸ்திரேலியா ரொம்ப ஆக்ரோஷமா பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏன்னா தொடர்ந்து பார்டர் கவாஸ்கர் தொடர்ல இந்தியா கிட்ட ஆஸ்திரேலியா தோல்விய சந்திச்சுட்டு வராங்க. அதனால இந்த தொடரை ஆஸ்திரேலியா மான பிரச்சனையா பாப்பாங்க. எப்படியாச்சும் இந்தியாவை வீழ்த்தியே ஆகணும்னு கங்கணம் கட்டி காத்துட்டு இருப்பாங்க ஆஸ்திரேலியா அணி. நியூசிலாந்து தொடர்ல இந்தியா ஒருவேளை வின் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா தொடரை இந்தியா பிரஷரே இல்லாம ஆடிருப்பாங்க. அப்படி பிரஷர் இல்லாம ஆடும் போது கண்டிப்பா வெற்றி இந்தியா பக்கம் இருந்திருக்கும். ஆனா அந்த வாய்ப்பை இப்போ இந்தியா இழந்திருக்காங்க. அதோட ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே ஃபார்ம் அவுட்ல இருக்கிறது இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இதத்தான் ரிக்கி பாண்டிங்கும் மென்ஷன் பண்ணி பேசிருந்தாரு. இந்தியாவோட கவசமே விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா தான். அவங்களே இப்படி சரியா ஆடலனா அது இந்தியாவுக்கு பெரிய இழப்பு தான் அப்படின்னு இந்தியாவை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி கூடவே இன்சல்ட் பண்ற மாதிரியும் பேசிருந்தாரு ரிக்கி பாண்டிங். இந்த விஷயத்த பத்தி பிரஸ் கான்பரன்ஸ்ல கௌதம் கம்பீர் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்க, அதுக்கு கடுப்பான கம்பீர் பாண்டிங்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம், அவர் ஆஸ்திரேலியா பத்தி மட்டும் யோசிக்க சொல்லுங்கன்னு கடுப்பா பதில் சொல்லியிருப்பாரு. இப்போ இதத்தான் பிரெட்லியும் விமர்சனம் பண்ணிருக்காரு. அதாவது விராட் கோலியோட அக்ரஷன் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ ஒரு டெஸ்ட் தொடர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நீங்க அவங்கள விமர்சனம் பண்ணி பேசிருக்கீங்க. இதோட விளைவு கண்டிப்பா ஆஸ்திரேலியா கூட மோதும் போது தெரியும். சும்மா இருந்த சிங்கத்தை சீண்டி விட்ட கதையா இப்படி பேசி நீங்களே அவங்கள ஃபார்முக்கு வர வச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு பிரெட்லி. அவர் சொல்ற மாதிரிதான் இப்போ இந்திய வீரர்கள் ஆஸ்திரேலியாவோட வக்கா மைதானத்துல தொடர் பயிற்சியில ஈடுபட்டு வராங்க. அதுலயும் ரகசிய பயிற்சி எல்லாம் கம்பீர் கொடுத்துட்டு வராராம். ஏன்னா இந்த தொடரை வின் பண்றது கம்பீருக்கு அந்த அளவு முக்கியம். ஏன்னா ஒருவேளை இந்தியா தொடர் இழந்துட்டாங்க அப்படின்னா கம்பீர் அவரோட பதவியை இழந்துட வேண்டியதான். கம்பீர் மற்றும் ரோஹித் சர்மாக்கு கடுமையான வார்னிங் எல்லாம் பிசிசிஐ தரப்புல இருந்து போயிருக்கு. 6 மணி நேர தொடர் மீட்டிங்ல கேள்வி கேட்டே கம்பீரை திணறடிச்சிருக்காங்க பிசிசிஐ. இதனால இந்திய அணி மொத்தமாவே அண்டர் பிரஷர்ல இருக்காங்க. ரோஹித் சர்மா தன்னோட பர்சனல் லீவையும் கேன்சல் பண்ணிட்டாரு. அதோட விராட் கோலியும் வெறித்தனமான பயிற்சிகள்ல ஈடுபட்டு வராரு. போன வருஷம் இதே நாள்ல தன்னோட 80th சதத்தை பதிவு பண்ணாரு கோலி. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருச்சு, இன்னமும் சதம் எதுவும் அடிக்காத நிலையில இந்த ஆஸ்திரேலியா தொடர்ல கோலி செஞ்சுரி அடிப்பாரு, ஃபார்முக்கு வந்து இந்திய அணியை ஜெயிக்க வைப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.